இன்ட்ரடக்ஷன். மனிதர்கள் வந்து 10 லட்சம் வருஷங்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ எக்ஸ்டிங்ஷனுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் காகம், புறா, கிளி அதெல்லாம் 32 கோடி வருஷம் இருந்திருக்கு. டைனோசர் 6.5 கோடி வருஷத்துக்கு மேலே அழிஞ்சு போச்சு. நமக்கு தான் நியூ கார்டெக்ஸ் இருக்குது, பிரெயின் இருக்குது அப்படின்னு பெருமை பேசுகிறோம். ஆனால் புறா, கிளி, காகத்தோட கூட நம்மளால் போட்டி போட முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கிறோங்கிற ஒரு தகவலை மட்டும் சொல்லி டாக்டர் ஆனந்திட்ட ஹேண்ட் ஓவர். I thank Dr. Jayaprakasam and Dr. Rajaji அவருக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம பேச்சாளர்களை பேச அழைக்கின்றேன். இதை மொத்தம் உங்கள் டைம் டேபிள் இருக்கும் பாருங்க. நம்ம 3 செஷனாக போட்டிருக்கோம். ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரெசன்டேஷன் பை த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 3 இதில் போட்டிருக்கோம். 10:40 AM 11:30 வரைக்கும் 1 செஷன், 12:00 1:15 வரைக்கும் 1 செஷன், அப்புறம் 2:15 2:45 வரைக்கும் 1 செஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் 1 நமக்கு லேட்டாக போயிட்டுருக்கோம். ஒரு 20 நிமிஷம் லேட்டாக போகிறோம். எனக்காவும் மேக்கப் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 11:30 வரைக்கும் போக போகிறோம். இப்போ அந்த 11:30 வரைக்கும் யார் எல்லாரும் போகிறோம் அப்படிங்கிறத நேம் லிஸ்ட்டு வாசுறேன். மிஸ்டர் வி தியாகராஜன், அடுத்து மிஸ்டர் வீரமுத்து, மிஸ்டர் தன்ராஜ், ப்ரொஃபஸர் டாக்டர் மணி, மிஸ்டர் கணேஷ் சந்தர், டாக்டர் பொன்னி, டாக்டர் சிவகுரு, மிஸ்டர் கந்தாசாமி, மிஸ்டர் தங்கராஜ். எவ்வளோ முடியுமோ போவோம். ஒருத்தர் கேண்டிடேட்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம். 4 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு வார்ன் பெல் பண்ணிடுவாங்க. 5 நிமிஷத்தில் முடிக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாரும் பேசுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். டைம் கீப்பரா மிஸ்டர் குமரேசனே இருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டாக இன்வைட் மிஸ்டர் தியாகராஜன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. மிஸ்டர் வி தியாகராஜன் அவர்கள் மனவளக்கலை யோகா ஆசிரியர், ரேகி சிகிச்சையாளர், சமூக தொண்டர், சிறந்த நிர்வாகி. தலைப்பு சொல்லிடுறேன். நம்ம என்ன தலைப்பு பேச போறோம்? நீங்க வந்து ஆங்கிலத்திலையும் பேசலாம், தமிழ்லையும் பேசலாம், இல்ல ரெண்டு மொழியும் கலந்தும் பேசலாம். நம்ம தலைப்பு வந்து வாட் ஐ ஹவ் டன் ஃபார் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் அண்ட் வாட் ஐ வில் டூ அண்ட் வி ஷால் டூ ஃபார் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் இன் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். நான் இதுவரைக்கும் அமைதிக்கும் அஹிம்சைக்கும் என்ன பணிகள் செய்திருக்கிறேன், இனிமேல் என்ன செய்ய போகிறேன், அமைதிக்கும் அஹிம்சைக்கும் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், இனிமேல் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த 3 வருஷத்துக்குள்ள என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி தான் இந்த தலைப்பு. இதை பற்றி தான் என்னோட பேச போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஒரு புனிதமான இடத்துல, அன்னை மாயா கோனே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த புண்ணிய இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பளித்த முத்துக்குமரேசன் ஐயா அவர்களுக்கு, ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு, டாக்டர் ஜேபி ஐயா அவர்களுக்கு, ஆனந்தி அம்மா அவர்களுக்கு, டாக்டர் ராஜாஜி சாருக்கு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் இப்போ பேசுறதுங்கிறதுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் உணர்வாக சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் முதல் முதலாக ஒரு யோகாவில் எனக்கு குருநாதராக கிடைச்ச ஒரு வேதாத்ரி மகரிஷி. கிட்டத்தட்ட என்னோட சைல்டுஹுட் ஒரு 17 வருஷத்துலேயே அவரோட தொடர்பு கிடைச்சிச்சு, பயிற்சிகள்லாம் எடுத்தேன். ஆனால் பட் எனக்கு உண்மையாக நடந்த நிகழ்வு என்னென்னா, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு தன்னிறைவு, நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சென்ஸ் மாறி, நாம் ஏதாவது சொசைட்டிக்கு செய்யணும், இங்கே வந்து அருள்நிதின்னு வந்துட்டோம், ஒரு ஆசிரியராக இருக்கோம், என்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப, ஒரு முத முதல்ல ஒரு காலேஜுக்கு நானும் ராஜசேகரன் அவரும் ஒரு சர்வீஸ்க்காக போனோம். அந்த ஒரு இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, நாம ஏதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில சர்வீஸ் பண்ணணும். அந்த வகையில போகும்பொழுது ஒவ்வொருத்தரோட உயர்ந்த ஒரு நட்பும், சுவாமிஜி சொன்னது போல ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. முத்துக்குமரேசன் ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது, அதுக்கப்புறம் டாக்டர் ஜேபி ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது, அதுக்கப்புறம் டாக்டர் ஆனந்தி அம்மாவோட அறிமுகம் கிடைச்சது, மற்றும் பலர் நண்பர்கள் விவேகானந்தன் ஐயாவோட அறிமுகம் எல்லாம். எது குறிப்பிடுறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, தன்னிறைவை நோக்கியதாகவே இருந்தது. நான் நிறைவா இருக்கணும், எனக்கு பயிற்சி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் மாத்தி,
இருக்கக்கூடிய கலங்கங்கள் அனைத்தையும் நீக்கி இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்து என்ன ஒரு புதிய பொலிவாக்குனது 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச கவுன்சிலிங் கோர்ஸ். வேதாத்ரி மகரிஷி ஒரு பெரிய உளவியலாளர் என்ற உண்மையை நான் உணர்ந்து கொள்ள வைத்தது டாக்டர் ஜேபியா தான். அதுல எல்லளவும் மாற்றுக்கருத்தே அல்ல. எல்லா பிற உயிரை தன்னுயிர் போல் நினைக்கும் உயர்ந்த மாண்ப வரவழைச்சாரு. அதற்கு பிறகு நிறைய குறிப்பிட்டு சொல்ல முடியும் அளவிற்கு வேதாத்ரியத்துல சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய எந்த உயிர் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உதவிக்காக இயங்கிக்கிட்டே இருக்கு. உதவி செய்வோர் அவ்வளவு பேர் நம்ம தயாரான மனநிலையில இருக்கணும். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல உடல் சரியில்லாம இருந்தப்ப அவங்கள ஒரு கவுன்சிலிங் அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ரெய்கி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணீர் மல்க சொன்ன நன்றி என்ன ஒரு ஒரு தன்முனைப்பு கொடுக்கல, ஒரு ஆனந்தத்தை கொடுத்துச்சு. அது போல ஒரு ஒரு சின்ன வயசு பையன் ஒரு சுகர் பேஷண்ட் அவனை ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்து அவனை ஒரு ஒரு ஹாப்பியா நான் ஹாப்பியா இருக்கேன் அங்கிள்னு சொல்லல ஒரு தன்னிறைவை கொடுத்துச்சு. அது அது அந்த ஆனந்தத்துக்கு ஒரு அளவிட முடியாதது இருந்தது. ஸோ சொசைட்டிக்கு ஏதாவது செய்யும் பொழுதுதான் அது நமக்குள்ள ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துது, ஒரு தன்னிறைவை ஏற்படுத்துது. என்னுடைய தாகமே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணுங்கிறது அந்த நிறைவே தொண்டுங்கிற ஒரு சர்வீஸ்க்கு வரும்பொழுதுதான் அது நிறைவா இருக்கு. இந்த 2 வருஷத்துல நான் பெருசா ஒன்னும் செஞ்சதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த ஒரு புனிதமான இடத்துல ஜேபி அன்னைக்கு கொடுத்துருக்க ஹெட்டிங் இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாமே எனக்கானதாவே நான் எடுத்துக்கிறேன். இன்னையில இருந்து நான் அடுத்த 3 வருஷம் என்ன செய்யணுங்கிறத ஸ்டார்ட் பண்றதா நினைக்கிறேன். இன்னும் நான் பெரிய அளவுல செய்யணும். ஒரு பரமஹம்ச யோகானந்தரோட சுயசரிதத்துல காந்தியடிகளுக்கும் அவருக்குமான உரையாடல்ல மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது காந்திஜி சொல்லுவாரு, இந்த அறைக்குள்ள ஒரு நல்ல பாம்பு வந்தது அப்படின்னா அதை கண்டு நான் எந்த விதமான கலவரமும் அடையாமல் என் அன்பால் அதை அமைதிப்படுத்த முடியுமானால் நான் அஹிம்சாவாதியாகவும் கொல்லா நோன்புலையும் இருக்கிறதா உறுதியா என்னால நம்ப முடியும் அப்படின்னு. ஆக வாழ்ந்து மறைந்தவர்கள் எல்லாமே சுவாமிஜி அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்ந்து அந்த வழியா நாம வாழ்ந்து பழகணும். வார்த்தைகளா இல்லாமல் உயிரை விட மேலாக உணர்வை வளர்க்கணும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அயரா விழிப்பு நிலையோடும் கான்சியஸ் லிவிங் வாழும் பொழுதே விழிப்புணர்வோடு கூடிய வாழ்க்கையோடும் வாழ்வதற்கு முயல வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சொசைட்டில ஐயா சொன்னது போல 1400 வருட மானிட வாழ்க்கையில எவ்வளவு பின்னடைவு இருக்கு என்னங்கிறது இப்ப எனக்கு ஐயா சொல்லி கொடுத்த பாடம் தான். எனக்கு நெகட்டிவ்ஸ் தெரியல, நான் என்ன செய்யணும்? இங்க இருக்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு அநியாயங்களையும் அநீதிகளையும் பார்த்தால் கோவப்படக்கூடிய தன்மை கூட இப்பொழுது இல்லை. இப்பொழுது வந்து அந்த தன்மை வந்து ஒரு வருத்தமாகத்தான் இருக்கு, இறக்கப்பட வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க செய்யற செயல்கள் எல்லாமே அறியாமையில்தான் செய்யறாங்க. ஆக என்னுடைய பதிவுகளை என்னுடைய மேல் பதிவுகளை நான் நல்லவையாக வைக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் நான் வாழ வேண்டும். ஐயா அவர்களின் வழிதா கட்டுதலின்படி 3 வருஷம் என்ன திட்டம்னு தெரியல, ஐயாவை கேட்டு அவங்களே வகுத்து கொடுத்தாங்கன்னா அதன்படி செயலாற்றுவேன் என்று சொல்லி நம் அனைவருக்குள்ளும் உணர்வை உயிருக்கு மேலாய் மதிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி தியாகராஜனையா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் வி வீரமுத்தையா அவர்கள், அவர்கள் கூட்டுறவுத்துறை நிபுணர், மனவளக்கலை பேராசிரியர், இயற்கை நல விவசாயி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். என் பெற்றோரை வணங்குகிறேன். என் தாய் தமிழ்நாட்டை வணங்குகிறேன். நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் அங்கிங்கநாதபடி எங்கும் நீர்க்கமர் நிறைந்திருக்கிற அருட்பேராற்றின் கருணையினாலே உடல் நலம் மனபலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று போங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அன்பு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, நான் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஏதாவது ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் வந்திருந்தேன் தவிர என்னுடைய கருத்தை சொல்ல பதிவு செய்வதற்காக நான் நினைக்கவில்லை. என்றாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். என் வாழ்நாளிலே சிறந்த கணவனாக, சிறந்த மகனாக, சிறந்த தந்தையாக, சிறந்த அதிகாரியாக வாழ்ந்திருக்கிறேன். நேர்மையான அதிகாரியாக வாழ்ந்திருக்கிறேன். என்னாலான
சமூகத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை நிறைய செய்திருக்கிறேன். அதையெல்லாம் பட்டியலிட்டு சொன்னால் அது தன்முனைப்பாகிவிடும். நான் என்னால் என்ன செய்ய வேண்டுமோ என்ன செய்ய முடியுமோ அதை சில பெரிய அதிகாரி எல்லாம் செய்ய தவறியதையெல்லாம் செய்து நிறைவு செய்திருக்கிறேன். அதை கூட்டுறவு மத்திய வங்கியில் இருக்கிற ஊழியர்களை கேட்டால் தெரியும். அந்த அளவுக்கு நிறைவாக செய்திகள் பணிகளை செய்திருக்கிறேன். தொண்டாற்றுதலே ஒரு அமைதிக்கு வித்து என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நான் அடுத்த 3 ஆண்டுகளில் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த அளவுக்கு அந்த அமைதியிலும் அகிம்சையிலும் ஆழ்ந்த அறிவுள்ளவன் அல்ல. என்றாலும் கூட சான்றோர் பெருமக்களாகி நீங்கள் எல்லாம் என்ன முடிவு செய்திருக்கிறீர்களோ முடிவு எடுக்கிறீர்களோ அதை பின்பற்றி வாழ்க்கையிலே கடைபிடித்து மேலடைவோம். இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை நினைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம். வீரமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் நிறைய பணி செய்து வருகிறார்கள். அவர்கள் தன்முனைப்பு என்று சொல்லி அவர்கள் செய்கிற பணிகளை இவர்கள் சொல்லலை. ஏன்னா நான் 5 நிமிஷம் தானே கொடுத்துருக்கோம், டைம் தப்பலே நினைச்சேன் மோசங்களும். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் தன்ராஜ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மிஸ்டர் தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு ஏக்தா பரிஷத் அமைப்பாளர், ஆதிவாசிகள் நலனுக்கு பணிபுரிவர், சிறந்த அமைப்பாளர். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்த பேராசிரியர் ஜெயபிரகாசன் ஐயா அவர்களுக்கு இதயத்தின் அடையாளத்திலிருந்து நன்றியில தெரிவித்துக்கொள்கிறேன். என்னோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு தென்முனை கன்னியாகுமரி பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் இருக்குது. ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கும், ஒரு கிறித்துவ பின்னணி கொண்ட ஒரு தாயார் பிறந்தேன். சிறு வயசில் சாதிய பாகுபாடுகள் கடுமையாக பாதிச்சுது. வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அப்போது செஞ்ச தப்புக்கும் அடி வாங்குவேன், செய்யாத தப்புக்கும் அடி வாங்குவேன். ரொம்ப சேட்டை பண்ணும்போது சொல்லுவாங்க, உன்னை வந்து நீ ஆஸ்பத்திரியில் பறக்கும்போது சிசேரியனாக பிறந்த, உன்னை வந்து மாற்றி தூக்கிட்டு வந்துட்டோம், நீ எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறதா. ஆனால் அந்த சூழலில் ஒரு ஒரு அனாதை குழந்தையினுடைய உணர்வுகளுக்கு நான் உட்பட்டிருந்தேன். அதனுடைய தொடர்பாக ஒரு மனிதனுடைய அடியாளம் வந்து அது இருக்காதுன்னு சொன்னால் கூட அப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அதில் இருந்து இந்த விவரம் புரியாத நாட்கள்லேருந்து எதையுமே வந்து விக்டிம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எனக்கு இருந்தது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையிலேருந்து அந்த விஷயத்தை அணுகுவது அப்படிங்கிறது இருந்தது. சிறு வயதில் இதை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யும். ஒரு சோசியல் ஒர்க்கர் லெவலில் இருந்து கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டி இவங்களுக்குலாம் ஓடி 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 ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே பள்ளிக்கூடத்தில் பார்வையற்ற மாணவர்களுக்கு பரீட்சைக்கு எழுத போகிறது, நடக்க முடியாமங்களுக்கு இது மாதிரியான எண்ணங்களோடு வளர்ந்து, அப்புறம் வழக்கமாக சாதிய பாகுபாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள், பெண் அடிமைக்கு எதிரான வேலைகள், இது மாதிரியான பள்ளி கல்லூரி நாட்களில் இது போகுது. அப்புறம் நான் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கூடங்குளம் மனுவலை கட்டுமான பணிகளில் வந்து நான் மதிக்கக்கூடிய காலம் சென்ற ஒய்டேவிட் அவர்களோட இணைந்து சமத்துவ சமுதாய இயக்கம் கூடங்குளம் மனுவலை பணிகள்னு செஞ்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த சமூக செயல்பாட்டாளர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் மீட் பண்ணுறது, அவங்களோட தங்குறது, அவங்களோட வேலை செய்யறதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்து நேரடியான கிடைச்சது. அது என்ன வந்து அதிக அளவு குடம் போட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா எங்கேயோ நடக்கிற அநீதி வந்து எல்லா நீதியும் கொண்டளிக்கும் அப்படிங்கிற தாக்கத்துல வந்து சாதிய பாகுபாடுகள், பண்ணடி விஷயங்கள், மது ஒழிப்பு, இது மாதிரி எல்லா தளங்கள்லையும் வந்து எல்லாரோட இணைந்து சேவை செஞ்சேன். தொடர்ந்து அதே நேரத்துல வந்து இந்த சமூகத்தை மறு கட்டமைப்பு செய்யக்கூடிய ஒரு ஒரு மாற்று அனைவருக்கும் ஏற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அந்த மாதிரியான பணிகள் இளைஞர்கள் பெண்கள் பலர் மத்தியிலையும் வந்து ஒரு சமத்துவமான உலகத்திற்கு ஒரு ஆட்களை மனிதர்களை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்தேன். 2003 காலகட்டங்களில் இருந்து பழங்குடி மக்களோட வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பழங்குடி மக்களை முன்னேற்றுவதற்காக போன இடத்துல வந்து பழங்குடி மக்களிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பழங்குடி மக்களுடைய உரிமைகள், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக
பல தளங்கள்ல பல நிலைகள்ல வேலை செஞ்சோம், நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கி இருக்கோம், நிறைய ஆதிவாசிகளுக்கு வீடு நிலம் அது மாதிரி விஷயங்களை கிடைச்சிருக்கிறோம். 2010 இருந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய குருநாதர் பி வி ராஜகோபால் அவர்களோடு இணைந்து ஏக்தா பரிஷத்துங்கிற அமைப்புல இருப்பேன். அதனுடைய தொடர்ச்சியா வாழ்வும் பணியும் அர்த்தம் உள்ளதா போயிட்டு நான் பழங்குடி மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். பழங்குடி பெண்ணோடு திருமணம் செய்து இணைந்து நாங்க இருவரும் நானும் என மனைவியும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அணி அடிப்படையில வந்து நான் பெற்ற இன்ப பெருகு வையகம் அப்படிங்கிற மாதிரி பழங்குடி சமூகத்திடம் இருந்து ஒரு நிலைத்த நீடித்த ஒரு உலகத்தை படைக்கணும்னா இந்த உலகத்துல யாரு குறைவாக நுகர்கிறார்கள், இயற்கையிலிருந்து குறைவாக எடுப்பவர்கள் கௌரவத்துக்குரியவர்கள். அந்த அடிப்படையில வந்து இயற்கையில வந்து இன்னைக்கு ஒரு லோ கன்சம்ஷன் நுகர்வு குறைவாக இருக்கிறது பழங்குடி மக்கள். அந்த அடிப்படையில பழங்குடி மக்களுடைய சூழல் அறிவு பாரம்பரிய அறிவு அந்த உலகத்தை சமத்துவமாக பார்க்கிறது ஒரு சமத்துவமான வாழ்க்கையை வாழக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து பள்ளி கல்லூரிகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் குழந்தைகள்கிட்ட வந்து மாணவர்கள்ட்ட வந்து பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை வந்து அது ஒரு சின்ன புத்தகமாக போட்டிருக்கிறோம். அது மாதிரி பல நிலைகளில் குரலற்ற சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றி. அடுத்ததாக ப்ரொஃபசர் டாக்டர் மணி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் மணி அவர்கள் காந்தி கிராம பல்கலைக்கழக காந்திய சிந்தனை அமைதி விஞ்ஞான பேராசிரியர், சாந்தி சேனை தலைமை நிர்வாகி, இனிய பண்பாளர், சமூக தொண்டர். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபவுண்டர் ஏக்தா பரிஷத் அஜாஜி, respected Professor Jay Prakash sir, and the professors from our own Gandhigram University, Professor William Bhaskaran sir, Dr. Ravichandran sir, and our own department HOD Dr. Mallammal madam, and Dr. Radhakrishnan sir, and Professor Vallemma madam, and other dignitaries of the காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக, அதாவது கிராம மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு லெக்சரர் இன் ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பில் நான் வந்து சேர்ந்தேன். 99 கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்தார். ஆக்சுவலாக எங்களுடைய காந்திய சிந்தனை மற்றும் அமைதியியல் துறையில் காந்திய சிந்தனை சம்மந்தப்பட்ட வகுப்புகள் மட்டும் இல்லாமல் வெளியில் விரிவாக்க பணிகளை வந்து நிறையா செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்தது. எனக்கு இந்த பணியை கொடுத்தாங்க என்னுடைய பல்கலைக்கழகத்தில். அதில் அஹிம்சை பணிகளையும் அமைதி பணிகளையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தால் கூட என்னால் முடிந்தவரை, அதாவது கிராம மக்களுக்கு செய்த சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நியர்பை, அதாவது காந்தி கிராமத்தில் அடாப்டட் வில்லேஜஸ்ன்னு சொல்லிட்டு 69 கிராமங்களில் நாங்கள் சில வேலைகள் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் செஞ்சுருக்கிறது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 25 ஐ கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணோம். 25 ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 1500 முதியவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதில் வந்து அருகில் உள்ள தமியான் ஐ கேர் சென்டரோட இணைந்து நாங்கள் செஞ்சோம். இதில் வந்து எல்லாம் முடியாத ஒரு வயோதிகர் அவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பணிகளை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் வந்து பார்த்தோம்னு சொன்னால், சுனாமி ஏற்படும் பொழுது இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு எங்களுடைய மாணவ மாணவிகளை கூட்டி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ ரிலீஃப் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணோம். ரிலீஃப் ஒர்க் பண்ணும் பொழுது அமெரிக்காவில் வந்து ஒரு டீம், அதாவது டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், அந்த டீமோட சேர்ந்து சாந்தி சேனா அப்பொழுது முதன்மை அமைப்பாளராக பேராசிரியர் டாக்டர் வில்லியம் பாஸ்கரன் சார் இருந்தாங்க.
அவர்களோட சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு டீம். அந்த டீமோட அவங்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இங்கேருந்து போயிருந்தோம். நிறைய வேலைகள் எங்களால் செய்ய முடிந்தது. முடியாதவங்களை வந்து நாங்கள் மருத்துவமனையை கூட்டிகிட்டு வந்தது, அவங்களுக்கு உதவி செய்தது. அதில் உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு பணி செய்ததுக்கு ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்தது. அது ஒரு வேலையை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2008 வரைக்கும் முதன்மை அமைப்பாளராக சாந்தி சேனாருடைய அமைப்பாளராக எங்களுடைய மரியாதைக்குரிய வில்லியம் பாஸ்கர் சார் அவர்கள் அவருடைய தலைமையில் நான் சில பணிகளை வந்து செஞ்சுட்டு இருந்தோம். எனக்கு வந்து அந்த அமைதி பணி விஷயத்தில் நிறையா வந்து ஈடுபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார் தான். எப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன குக்கிராமம், அதாவது வெள்ளோடு, வெள்ளோடுங்கிற ஒரு கிராமம், அது நம்ம காந்தி கிராம பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரே ஜாதி, ரெண்டு மதங்கள், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை வந்து நீக்குவதற்கு, அமைதியாக்க பணிகளை செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக அந்த வேலைகளை செய்தோம். அந்த வேலைகளை செய்வதற்கு அது ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அந்த கிராம மக்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அதாவது ஒரே ஜாதியாக இருந்தாலும் இரண்டு வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைப்பதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அந்த மிகப்பெரிய பணிகளை நாங்கள் செய்தோம். அதில் உண்மையிலே எனக்கு அது பெருமையாக. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சாந்தி சேனா அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 113 பேர் இருந்த ஒரு நிலை மாறி 450 பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறோம். அது உண்மையிலே அது எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை சேரும். அது இல்லாமல் வந்து நிறைய ஓரியன்டேஷன் கிளாஸஸ், சாந்தி சேனா ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமாக நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், எங்களுடைய சாந்தி சேனா மாணவர்களை வைத்து கொண்டு ஒரு 2 வில்லேஜில், அதாவது கூத்தம்பட்டி, ஆச்சிபுரம், இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, அந்த வில்லேஜில் வந்து டுபாக்கோ ஃப்ரீ அப்படிங்கிற நாங்கள் டிக்ளேர் பண்ணோம். நோ டுபாக்கோ, ஜீரோ ஆல்கஹால் வில்லேஜ். அது வந்து உண்மையிலே அது பெரிய சாதனை. அது நாங்கள் எங்களுடைய சாந்தி சேனை மாணவர்களை வைத்து கொண்டு அதை செய்தோம். அதை பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். அது இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு, அதாவது கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள், எவ்ரி இயர் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் ப்ரோக்ராம், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து காந்தியை மையப்படுத்தி அவங்கள வந்து கௌரவிக்கும் படியாகவும், அவங்களுக்கு வந்து காந்தியை சொல்லிக் கொடுக்குற விதத்துலேயும் நாங்கள் நிறையா, ஒரே நிமிஷம் மன்னிக்கணும், பிடிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கிறோம். எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதிர்கால திட்டங்கள் வந்து ஒரு 15 இளைஞர்கள், 15 பெண்கள், 15 குழந்தைகள், இந்த 3 விதமான வித்தியாசமான அந்த குரூப்பை வந்து நாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வந்து நல்ல பயிற்சிகளை கொடுத்தா, காந்திய அமைதி பணியை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் வருங்கால ஒரு அந்த ஜெனரேஷனை நாம் உருவாக்க முடியும் என்பதற்கு அட்லீஸ்ட் நாம் வந்து ஒரு 45 மாணவர்கள், அது மாணவர்களாக இருக்கலாம், மாணவர்கள் அல்லாத குரூப்பாக இருக்கலாம், அவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வருங்காலங்களில் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பேராசிரியர் டாக்டர் மணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மிஸ்டர் வி ஆர் கணேசந்தர் அவர்களை அன்பு நினைக்கின்றேன். கணேசந்தர் அவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனர், போதைப்பொருள் மாற்று பயிற்சியாளர், சமூக நல ஆர்வலர். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் கணேசந்தர். மதுரையிலே தொண்டு நிறுவனங்களுக்கு ஆலோசகராக, என்ஜிஓ கன்சல்டன்டாக இருக்கிறேன். அமைதி அகிம்சை பற்றிய ஒரு 5 நிமிட உரை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதும், அதுக்கு கால நிர்ணயம் செய்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2 நிமிஷம் அதில் நான் செய்தது என்ன, அமைதி அகிம்சைக்காக நான் செய்தது என்ன, 3 நிமிஷங்கள் அமைதி அகிம்சைக்காக நான் செய்ய போவது என்ன அப்படின்னு 2 பிரிவாக பிரித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் செய்த பணிகளில் இது அமைதி அகிம்சைக்கானது தானா அப்படிங்கிறது இங்கே உள்ள பீஷ்மர்களும் துரோணாச்சாரியர்களும் தான் சொல்லணும். நான் நினைச்சிட்டு வந்தேன் இங்கே வந்து இந்த கூட்டத்தில் அமைதி அகிம்சை பற்றி பேசப்போ அது நான் அதிக ரொம்ப விஷயமுள்ளவனாக நான் தான் இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பீஷ்மர்களும் துரோணாச்சாரியர்களும் இங்கே சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்க்குறப்ப என்னுடைய ஒரு பாண்டிபம் நழுவுகிறது. இங்கே இவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லிட முடியும், என்னோடய பணிகள் மிகச்சிறியதல்லவா அப்படிங்கிற ஒரு அடக்கம் வருகிறது. ஆனாலும் கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டேன், அவர் எனக்கு உரை கூறி இங்கே நீ பேசு, இங்கே நீ செய்தது பேச போகிற அவ்வளவுதானே அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தார். இந்த ஒரு நல்ல சபையிலே இப்படி ஒரு உரையாற்றுவதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பவே 3 வருஷ படிப்பில் பாடங்கள் படிக்க படிக்க எனக்கு கெமிஸ்ட்ரி எவ்வளவு நான் கிராஸ்ப் பண்ணிக்கிட்டேங்கிறது 2. ஆனால் நான் கிராஸ்ப் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், பொருள் உலகம் இவ்வளவு ஒழுங்காக இருக்கு. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அழகாக ஒரு பீரியடிக்கல் டேபிளில் அடிக்க எனக்கு நிச்சயமாகவே ஒரு எப்படி அதை வர்ணிக்கிறதுன்னே தெரியல. பொருள் உலகத்தில் இவ்வளவு ஒழுங்கு பார்க்க முடிகிற பொழுது இந்த மனித உலகம் ஏன் ஒழுங்கற்று கிடக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் நான் படித்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் எனக்கு கிடைச்சி. ஏன்னா அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்களெல்லாம் வேலைக்கு போகத்தான் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு வேலைக்கு போக மனம் ஒப்பவில்லை. நான் இன்னும் ஏதோ கற்றுக்கணும், அப்புறம்தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உரைச்சிக்கிட்டே இருந்ததே தவிர நான் என்ன படித்து என்ன வேலைக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, டெல்லியில் ஒரு வேலை எழுதி போட்டு அவங்க இன்டர்வியூ போய் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத போயிட்டாங்க. எனக்கு ஒப்பவில்லை. டிடி திருமலை அண்ணா அவர்கள் வாய்ஸ் அண்ட் லைஃப் ஆஃப் காந்தி அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையும் நடத்திக்கிட்டேன், ஒரு தபால் படிப்போம் சொல்லி கொடுத்துருந்தார். பேப்பரில் விளம்பரம் பார்த்து நான் எழுதி போட்டு இங்கிலீஷில் அந்த பாடங்கள் வரவழைச்சி படித்தேன். ஏன்னா என்னுடைய சித்தப்பா காந்தி மியூசியத்தில் அருணாச்சலம் அண்ணாச்சிக்கிட்டே பிஏவாக இருந்த பொழுது நிறைய அப்பப்போ அருணாச்சலம் அண்ணாச்சி பேசினது, காந்திஜி வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொல்லுவார். அவர் காந்தி மியூசியத்தில் நடந்த கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போகிறப்ப எனக்கு ஒரு சில தெளிவுகள் காந்தி வாழ்க்கையில் கிடைக்குங்கிற நம்பினதுனால நான் அந்த லைஃப் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காந்திங்கிற அந்த படிப்பை தமிழில் படித்து டிகிரி வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் இன்னும் என்கிட்ட இருக்கு. டிடி திருமலை நான் உடனே எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த எனக்கு அதுக்கு தொடர்பே இல்லாமல் எம்ஏ சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்கிறது தெரிஞ்சு அங்கே போய் சேர்ந்தேன். சரி, சமூக பணியை நம்ம 2 வருஷம் படித்து ப்ரொஃபஷனலாக செய்வோம், தெரிஞ்சு வேலையில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி எம்ஏ சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு அந்த எம்ஏ சோஷியல் ஒர்க் படிப்பு அருமையான படிப்பு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாதிரியே ஒரு சமூகத்தை எப்படி அணுகணும், அதில் உள்ள என்னென்ன ஒரு நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த படிப்பு படித்த உடனே என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, அறிவியலில் கிடைக்கிற அந்த ஒரு அறிவு அந்த அமைப்பானது ஒரு ஒழுங்கானது ஏன் மனித சமுதாயத்தில் இல்லாட்டி அதை பற்றி படிக்கிற இந்த எம்ஏ சோஷியல் ஒர்க்கில் ஏன் நம்ம கொண்டு வர முடியாது? அவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி லேபில் போட்டு எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க, அதுபோல் இந்த மனித சமுதாயத்தில் இப்படி ஒரு வேலை பண்ண முடியாதா? மனித சமுதாயம்னாலேயே ஒழுங்கற்று கிடப்பதும் அதை கணக்கெடுக்க முடியாததுமாக தான் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எம்ஏ சோஷியல் ஒர்க் படிச்சுப்போ வந்தது. அது இந்த 2 கேள்வியை வச்சுக்கிட்டு நான் மேற்கொண்டு செய்த பொழுது நான் செய்தது எல்லாமே அமைதி அகிம்சை சார்ந்த தொண்டு நிறுவன பணிகள் தான். அவேர் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தை தலைமையாக கொண்டு ஒரு நிறுவனம் பிகேஎஸ் மாதவன் அப்படிங்கிற ஒரு கேரளாக்காரர் நடத்தினாரு நடத்திட்டு இருக்காரு. அங்கே தான் எனக்கு முதல் பணி
இப்படியாக என்னோட பணிகள் காந்தியன் ஒரு வழியிலேயே, அமைதி அகிம்சை வழியிலேயே செய்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு களப்பணியும் ஒவ்வொரு வித்தியாசமானது. இப்ப நான் வந்து அடுத்த கேள்விக்கு வர்றேன். இனி வரும் காலங்களில் நான் செய்ய போவதில்லை அப்படிங்கிறப்ப அந்த ஒவ்வொரு களமும் மலை ஜாதி ஜனங்களோட பணி, சேரி மக்களோட பணி, காந்திய வழியிலே அசேஃபாவிலே கிராமங்களிலே பணி, கிராம தானம், அந்த பணிகள் எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய கேள்வி, இனி வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மறுவாழ்வு இலக்கியத்திற்கும் போதை மருந்து குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்காகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு ஒளி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ஜெயபிரகாசம், டாக்டர் ஆனந்தி மற்றும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கணேசந்தர் அவர்களுக்கு நன்றி. அவர்கள் நிறைய பணி செய்து வருகிறார்கள். அவர் கடைநிலையில இருப்பாங்க இல்லையா, கடைநிலையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவரு பணி செஞ்சுட்டு வருவாங்க. நிறைய பேரை வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து நாங்க நிறைய பேச்சாளர்கள் நிறைய இருக்கு, அதனால முதலே 5 நிமிஷம்னு சுருக்கிட்டோம். அதனால பேச வர்றவங்க நீங்க என்ன பாயிண்ட சொல்ல வர்றீங்களோ அந்த பாயிண்ட சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகுனா நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பேச அன்புடன் அழைக்கிறேன் டாக்டர் பொன்னி அவர்களை. டாக்டர் பொன்னி அவர்கள் தமிழ் துறை தலைவர், எஸ்எஃப்ஆர் கல்லூரி, சிவகாசி, மாணவியர் போற்றும் பேராசிரியர், ஆராய்ச்சி வல்லுநர், சிறந்த பேச்சாளர். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம், சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பு வணக்கம். வெளிப்படையா சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு சமூக தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து நீங்க எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாணவரோடு மட்டுமே இணைந்தது. ஏன்னா நானும் இப்ப வரைக்கும் எந்த சமூக நிறுவனத்தோடையும் ரொம்ப இணைந்து செயல்பட்டது கிடையாது. இப்பதான் ஐயா அவர்களுடைய ஒரு உதவியாலும், ஆனந்தி அவங்களுடைய ஒரு அன்பாலும் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு நான் இப்பதான் உள்ளே இறங்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அஹிம்சை அப்படின்னா என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பிற உயிர்களை கொல்லாமை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இரண்டாம் பட்சமாக தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, பிற மனங்களை கொல்லாமல் இருப்பதே பெரிய அஹிம்சை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நாம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத நாமே மிகுதியான நேரங்கள்ல புரிந்து பேசுவது கிடையாது. ஏன்னா இந்த இயந்திரமயமான உலகத்துல மனிதர்களும் இன்று இயந்திரங்களாகவே மாறி போய்விட்டோம். எதிரே இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு உதிரமும் தசையும் கொண்ட ஒரு மனிதர்கள் தான் என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம். எனக்கு அந்த நேரம் டென்ஷனா இருந்தது, எனக்கு அந்த நேரம் கோபம் வந்தது, அதனால நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, எதிரே இருப்பவர்கள் அந்த வார்த்தைகளால எந்த அளவுக்கு காயப்படுறாங்க அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்வதே கிடையாது. எப்பவுமே நான் வகுப்புக்கு போனேன் அப்படின்னா மாணவிகள் கிட்ட முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே முகத்தில் ஒரு புன்னகையை வைத்திருங்கள். ஏன்னா அந்த புன்னகை நமக்கு தரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு முகவரியையும் வேறு எதனாலும் நம்மால் அளிக்க முடியாது. குழந்தை பருவத்தில் நாளொன்றுக்கு 400 முறை சிரிக்கக்கூடிய நம்முடைய சிரிப்பு வளர வளர தொலைந்தே போய்விடுகிறது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு புதுசா எதை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரும், எதை பார்த்தாலும் சிரிக்கும், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை சிரிக்க வைக்கணும்னா ஒண்ணு வேண்டாம், ஒரு டம்ளர்ல 4 கல்லை போட்டு நம்ம ஆட்டினாலே குழந்தைங்க நல்லா சந்தோஷமா சிரிக்கும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சிரிக்கணும்னா பெண்களாக இருந்தால் பட்டுப்புடவையும் தங்க நகையும் தேவைப்படுகிறது, ஆண்களாக இருந்தால் பதவியும் அதிகாரமும் தேவைப்படுகிறது. அதனால ஒரு உண்மையான புன்னகை, புன்னகைங்கிறது சும்மா ஒரு போலித்தனமான ஒரு புன்னகை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சிரிப்புக்குமே வேற வேற ஒரு வகைப்பாடு இருக்கு. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பழைய பாட்டுல ரொம்ப அழகாவே சொல்லுவாங்க, எத்தனை விதமான சிரிப்பு இருக்கு, அது எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியா வெளிப்படுது அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறைய தினமுமே நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சிரிப்பே நம்முடைய மேலதிகாரியிடம் எப்படி இருக்கிறது, நம்மிடம் கடன் கேட்டு வருபவர்களிடம் எப்படி இருக்கிறது, நாம் கடன் வாங்கியவர்களிடம் எப்படி இருக்கிறது, நம் குழந்தைகளிடம் எப்படி இருக்கிறது, வெளியாட்களிடம் எப்படி இருக்கிறது. ஏன்னா ஆளாளுக்கு அந்த புன்னகைங்கிறது வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையான புன்னகை அப்படிங்கிறது எப்ப வெளிப்படும்னா, முதல்ல மனதளவில் நாம அமைதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மனசுல அமைதி அப்படிங்கிறது எப்ப வரும்,
நான் சந்தோஷமா இருக்கேன். நிறைய பேர் என்னன்னா நமக்கான அமைதியை சந்தோஷத்தை அடுத்தவர்களிடமே தேடிக்கொண்டிருக்கிறோம். என் கணவர் என்னை இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம், எனக்கு இந்த பதவி கிடைச்சா சந்தோஷம், எனக்கு இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நம்மளுடைய அமைதியை அடுத்தவர்களிடமே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி பார்த்தா அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைச்ச உடனே நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இருக்கிறோமா? கிடையாது. நடந்து போய்கிட்டு இருக்கிற நேரம் டூ வீலர்ல போகணும்னு ஆசை, டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிற நேரம் ஃபோர் வீலர்ல போகணும்னு ஆசை, ஃபோர் வீலர்ல போனதுக்கு அப்புறம் டாக்டர் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி திரும்பவும் நடக்க சொல்லிடுறாரு. அப்ப நம்மளுடைய தேவை எங்கே நிறைவு பெறுகிறது? நம்மளுடைய தேவையும் என்னைக்கும் நிறைவு பெற போவது கிடையாது. அதனால மனதளவுல எப்பவுமே இந்த போதும் என்ற மனம், இந்த போதும் என்ற ஒரு மனம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அளவில் நாம் அமைதியாக இருப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அமைதியாக இருக்க செய்வோம். அடுத்து இதற்கு எதிர்காலத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்பவுமே மாணவர்கள்கிட்ட நாங்க பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்பா அம்மா ரெண்டு பேருமே சம்பாத்தியம் பண்ணணும்னு அம்மா இங்கிட்டு ஓடுறாங்க, அப்பா இங்கிட்டு ஓடுறாங்க. கடைசியில குழந்தைங்களுக்கு தங்களுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள். அதனால தவறான பாதைகளுக்கு போறதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மாணவிகளுக்கு வெளிப்படையா சொன்னா, இப்ப வரைக்கும் நிறைய கல்லூரிகள்ல ஆசிரியரை மிஸ்னு கூப்பிடுவாங்க அல்லது மேம்னு கூப்பிடுவாங்க. எங்களுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அம்மானுதாம்மா எங்களை கூப்பிடணும். நிறைய டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கேட்பாங்க, ஏமா நீயே பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, உன்ன போய் அம்மா அம்மானு கூப்பிட சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை என்றுமே உணர்வு பூர்வமானது. மாணவிகள் தங்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்றதுக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கறத வெளிப்படையா பேசுவதற்கு ஒரு கருதியாக நாம் இருந்தோம் என்றால் எதிர்கால சந்ததியினரை ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலைக்கு நாம் அழைத்து செல்ல முடியும். அதே மாதிரி பள்ளி ஸ்கூல்லயே நம்ம பார்க்கணும், அந்த வேல்யூ எஜுகேஷன் ஒரு வகுப்பு இருக்கும். அது பெருமளவு என்ன பண்ணிடுறாங்க, போர்ஷன் முடிக்கல போர்ஷன் முடிக்கலன்னு சொல்லி யாராவது கேட்டு கேட்டு வாங்கிட்டே போயிடுறாங்க. அப்படி இல்லாம அந்த பள்ளி பருவத்துல இருந்தே அன்புனா என்ன, அகிம்சைனா என்ன, அமைதினா என்ன அப்படிங்கறத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கோம் என்றால் ஒரு ஆரோக்கியமான அமைதியான சமூகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பொன்னி அவர்களுக்கு நன்றி. பேச வருமாறு அழைக்கின்றேன். டாக்டர் சிவகுரு அவர்கள், வருகை அழைப்பு பேராசிரியர், காந்திய துறை, காந்தி கிராம பல்கலைக்கழகம், அகிம்சை அமைதியில் ஆர்வமுள்ள இளைஞர். இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்க வந்து முதல் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது ஒரு மாணவனா வந்தேன். 2009 வந்து இதே மாதிரி காந்தி கிராம மாணவனா வந்து நான் இங்க வந்தேன். இப்ப அடுத்து வரும்போது ஒரு ஆசிரியரா இங்க வந்து, இதுவே நான் வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நாங்க வந்து, நான் இது வரைக்கும் அமைதியில பண்ணது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க வந்து சாந்தி சேனால வந்து 3 வருஷம் வந்து மாணவரா வந்து சாந்தி சேனிங்ஸா வந்து இருந்தேன். அங்க வந்து இன்டர்ரிலீஜியஸ் ப்ரேயர், பக்கத்துல வந்து இருக்கிற நியர் பை வில்லேஜ் வந்து இன்டர்ரிலீஜியஸ் ப்ரேயர், அதெல்லாம் வந்து நாங்க போய் அவங்களுக்கு அதை நாங்க வந்து சொல்லுவோம். ஸோ வந்து அமைதி வந்து என்னன்னா, இப்ப நான் பெருசா வந்து அமைதிக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நான் வந்து அமைதியை கொடுத்துருக்கேன். ஒரு தாய் தந்தைக்கு வந்து அமைதி என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் நல்லா வந்து ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆனா, அதுதான் வந்து பிறகு எல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு அமைதி. ஸோ அந்த அமைதியை நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை, உங்க மகன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு இது பண்ணாரு அப்படின்னு எந்த ஒரு இதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு இன்சையும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ சொசைட்டிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் இது வரைக்கும் எந்த ஒரு வைலன்ஸ்லையும் ஈடுபடலை, நான் வைலன்ஸ்லையும் ஈடுபடலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதான் வந்து இந்த சொசைட்டிக்கு செய்கிற அமைதி, ஏற்படுத்துகிற அமைதி. ஸோ இன்னும் வந்து வருங்காலத்தில் இந்த மூணு வருஷம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, என்னோட டாபிக் வந்து இந்த காந்தியன் ஆசிரம மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆசிரத்தில் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கு, அது காந்தியோட கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மெயினாக நான் வந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காந்தியோட கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த ட்ரஸ்டிஷிப்பு, டீசென்ட்ரலைசேஷன், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கலெக்டிவ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட் காந்தி வந்து வச்சிருக்காரு. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷன்ல அப்ளிகபிளாக இருக்கா, இருந்தால் அது வந்து இருந்தாலே இண்டஸ்ட்ரியில் வந்து பீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, அது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, அது அப்புறம் சீட்டிங் ஆஃப் பீப்புள்,
இது ரெண்டு தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இதை பண்ணி ரிசல்ட் அது எப்படி வரும் பார்த்து அது மூலமா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பீஸ், அது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்புறேன். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் காந்தியோட மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்கு, இதை நீங்க அப்ளிகபிள் பண்ணா உங்களுக்கும் பெனிஃபிட்டு இப்போ வந்து மக்களுக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து ஒன்றே பண்ணலான் இருக்கு இன்ஸ்டிடியூஷன் பீஸ். ஸோ செகண்ட் வந்து நான் வந்து இளைஞர் மத்தியெல்லாம் வந்து அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து ஒரு தீவிர ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் வந்து நான் வைலன்ஸ் வைலன்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க எல்லாமே வந்து 22-35 ஏஜ் அதுக்குள்ளதான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த என்ன செய்யறேன், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பேப்பரை நான் சமீப படித்தது கூட என்கவுண்டர் பண்ணிட்டாங்க போலீஸு அப்படின்னா. ஸோ அதில் என்ன அப்படி பார்த்தா ரெண்டு இளைஞர் வந்து இறந்துட்டாங்க. என்ன பார்த்தா 23 வயசு ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுக்கு 24 வயசு. 23-24 வயசுல அவங்களோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன இப்போ இருக்கிற வந்து சில தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து அவங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாதத்தில் வந்து ஈடுபடுத்த வைக்கிறாங்க. அது வந்து நான் மெயினாக வந்து நான் கிளாஸ் இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் வந்து எங்களோட மாணவர்கள்ட்ட சொல்றது அப்படின்னா, யாருமே வந்து வைலன்ஸில் வந்து ஈடுபடாதீங்க. ஸோ நான் வைலன்ஸு ஈடுபடணும். ஸோ வைலன்ஸ்னால ஏற்படுற அழிவுகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அது மூலமாக அவங்களுக்கு பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா திருச்சியில் வந்து ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ போலீஸ் வந்து நிறுத்திருக்காங்க, ஆனால் இவர் வந்து நிறுத்தாமல் வந்து அவங்களோட மனைவியோட போயிட்டார். ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி போகும்போது என்ன செஞ்சாங்க, போலீஸ்காரர் வந்து வைலன்ஸ் விட்டு ஒரு எத்தி வச்சனால என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து கீழே வந்து பிரெக்னென்ட் விமன் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு வைலன்ஸோட முடிவு என்ன அப்படின்னா அழிவு, அழிவு தான் வந்து வைலன்ஸோட முடிவு. ஸோ அந்த மாதிரி அந்த வைலன்ஸோட கான்சிக்வன்சஸை வந்து மாணவர்களுக்கு எடுத்து வைத்து அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். ஸோ இதுதான் என்னோட 3 வருஷத்தில் நான் பண்ண போகிறேன். வாய்ப்புக்கு அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்ம டீ பிரேக்கு, எல்லாரும் டீ பிரேக்குக்கு செல்லலாம். கரெக்டாக 12 மணிக்கு வந்தீங்கன்னா உதவியாக இருக்குது. காமன் நேரம் போதுமானு தெரியல, 12:05 எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிடலாம். அதுசாமி, டாக்டர் தங்கராஜ், மிஸ்ஸஸ் அனுராதா, மிஸ்டர் குமரேசன், டாக்டர் அழகிரிசாமி, மிஸ்டர் நடராஜன், டாக்டர் எம் மல்லம்மா, மிஸ்டர் கங்காதரன், மிஸ்டர் சம்பத்குமார், டாக்டர் ராதாகிருஷ்ணன், மிஸ்ஸஸ் யாமலா, மிஸ்ஸஸ் பிரேமா, டாக்டர் ரவிச்சந்திரன், மிஸ்டர் விவேகானந்தன்.